முருகா, நீ என் கூட இருக்கியான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ இருக்கேங்கற நம்பிக்கையில தான் நான் அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வைக்க போறேன். வேலுண்டு வினை இல்லை, உன்னை போல் ஒரு துணை இல்லை. நான் யாரையும் எதிர்க்கவோ இல்ல நான் யாருன்னு காட்டிக்கிறதுக்காகவோ இந்த முடிவை எடுக்கல. தொலைஞ்சு போன என்ன தேடி கண்டுபிடிச்சு நான் யாருன்னு எனக்கே உணர்த்திக்க எடுத்த முடிவுதான் இது. எனக்கு தெரியும் நடந்ததை மாத்த முடியாது, நடக்க போறதை தடுக்கவும் முடியாது. ஆனா நீ கூட இருந்தா நல்லதே நடக்கும்னு நான் மனசார நம்புறேன். என்னை காப்பாத்து முருகா, என் கூட இரு முருகா. என்ன மேடம், என்ன விஷயம்? நான் எம்டி சாரை பார்க்கணும். அப்பாயின்மென்ட் வாங்கி இருக்கீங்களா? இல்ல. எதுக்கும் உள்ள போய் விசாரிங்க, அவங்க முடியாதுன்னு சொன்னா வந்துருங்க, அப்படி இல்லனா ஏன் வேலை போய்டும்? சரி. மேடம், நான் எம்டி சாரை பார்க்கணும். யார் நீங்க? என்ன விஷயமா எம்டியா பார்க்கணும்? அப்பாயின்ட்மென்ட் இருக்கா? என் பேரு லக்ஷ்மி. இந்த ஆபீஸ் கேன்டீன் விஷயமா எம்டி சார பார்க்கணும். அப்பாயின்ட்மென்ட் எல்லாம் வாங்கல, ஒரு தடவை ஃபோன் பண்ணி எம்டி சார கேக்குறீங்களா? சார், லக்ஷ்மின் ஒருத்தவங்க ஆபீஸ் கேன்டீன் விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்காங்க, உள்ள அனுப்பவா? வர சொல்லுங்க. ஆ, ஓகே சார். மேடம், எம்டி உள்ள வர சொல்றாங்க, வாங்க மேடம். உள்ள வாங்க சார், கேன்டீன் விஷயமா வந்திருக்காங்க. வாங்கம்மா. வணக்கம் சார். நான் உங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற சந்தோஷோட அம்மா. ஏற்கனவே உங்களை நான் வந்து பாத்திருக்கேனே. தெரியுமே, சந்தோஷ் வேலைக்காக என்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணீங்களே, நல்லா ஞாபகம் இருக்கு. இப்போ நான் வந்திருக்கிறது ஏன் வேலை விஷயமா சார்? உங்க ஆபீஸ்ல டீ சப்ளை பண்றதுக்கு ஆள் பாத்துட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாமா, டீ சப்ளை பண்ணிட்டு இருந்த நார்த் இந்தியன் கொரோனாவால ஊருக்கு போயிட்டாரு, அதான் புதுசா வெண்டர்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வேலையை எனக்கு கொடுங்க சார். ஏமா, உங்க பையன் தான் நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காரு, கஷ்டப்படாம வீட்டுல இருக்கறத விட்டுட்டு ஏன் இங்க வந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? உள்ள சம்பாதியத்துல உட்கார்ந்து சாப்பிடாம நானும் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். அந்த வேலையை எனக்கு கொடுங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி நல்லபடியா அந்த வேலையை செய்வேன். யாரையும் நம்பி வாழாம உங்க உழைப்புல வாழணும்னு நினைக்கிறீங்க, நல்ல விஷயம்தான். சரி, இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஏதாவது வேலை பார்த்திருக்கீங்களா? இல்ல சார். வீட்ல சமைக்கிறதும் அதையே வேலையா செய்யறதும் வேற வேற. ஆனா உங்களால இந்த வேலை செய்ய முடியும்னு நான் எப்படி நம்புறது சார்? என்னால முடியுமான்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே நிரூபிக்க முடியும். ஒரு தடவை கொடுத்து பாருங்க சார். என்னால முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் மாத்திடுங்க, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க லட்சுமி அம்மா, நான் உங்களை நம்பாம இல்ல, இந்த வேலை கொஞ்சம் சிரமமா இருக்கும், அதனாலதான் கேட்டேன்.
பிடிச்சு செய்யற எந்த வேலையும் சிரமமா இருக்காது சார். சமைக்கிறவங்களோட சந்தோஷமே அத சாப்பிட்டுட்டு மத்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்றதுல தான் இருக்கு. ஒரு வகையில பெண்களுக்கு சமையலுங்கிறது அவங்களோட திறமைய வெளிப்படுத்த கிடைக்கிற அங்கீகாரம் தான். நீங்க கொடுக்கிற வேலையில எனக்கு பணம் கிடைக்குங்கிற ஒரு சுயநலம் இருந்தாலும் அதையும் மீறி மத்தவங்களுக்கு நான் அன்பா செய்யறேங்கிற ஒரு பொது நலமும் இருக்குல்ல சார். என்னை நம்பி அந்த வேலையை எனக்கு கொடுங்க சார். உங்க நம்பிக்கைய நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். லட்சுமி அம்மா, உங்க பேச்சிலேயே இந்த வேலையை எவ்வளவு முக்கியமா நினைக்கிறீங்கன்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த வேலையை நீங்க நல்லா செய்வீங்கன்னு புரியுது. அதனால நாளையில இருந்து நம்ம ஆபீஸ் கேண்டீன நீங்க நடத்த ஆரம்பிங்க. நன்றி சார். நீங்க செஞ்சிருக்கிற இந்த உதவி எவ்வளவு பெருசுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பெரிய வடிகட்டி சரியா இருக்கும்ல? சரியா இருக்கும்க்கா. சில பேருக்கு டீல இஞ்சி வாசனையே இருக்க கூடாது. அப்படி யாரும் அங்க இருந்தாலும் இருக்கலாம். நீங்க அவங்களுக்கு தனியா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க, அப்பதான் சரியா இருக்கும். சரி சரி. கீதா சொல்ற மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியா வச்சுக்கோ லக்ஷ்மி. எல்லாத்தையும் ஒன்னும் போட்டு கலந்துடாத, சரியா? ஆமா லக்ஷ்மி, நீ இந்த வேலைக்கு போறது சந்தோஷ்க்கு தெரியுமா? தெரியாது. வீட்ல யாருக்குமே தெரியாதாக்கா. சந்தோஷ் அப்புறம் இதுக்கு வேற ஏதாவது சொல்லி கத்த போறான் லக்ஷ்மி. அவன்கிட்ட சொல்லிட. ஆமாங்க்கா, அர்ச்சனாக்கா சொல்றதா எனக்கும் சரின்னு படுது. நான் சொன்னா அதை ஏத்துக்கிற மனநிலையில இங்க யாரும் இல்ல. இப்போதைக்கு நான் யார்கிட்டயும் சொல்றதா இல்ல. இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். யாருக்காகவும் இந்த வேலையை நான் விட்டு கொடுக்கற மாதிரி இல்ல. கீதா, இந்த இஞ்சி போதும்னு நினைக்கிறேன். தேவைன்னா நான் இடிச்சுக்கிறேன். லட்சுமிமா, இந்தாங்க இந்த கேன்ல டீ வச்சா குறைஞ்சது 3 மணி நேரமாவது டீ ஆறாம இருக்குமா? அப்படியா? ரொம்ப நன்றி சிங்காரம். சரிங்கம்மா. அக்கா, இந்த பேப்பர் கப் சைஸ் ரொம்ப பெருசா இருக்கே, இன்னும் சின்னதா வாங்கிருக்கலாம்ல? நான் தான் அதை வாங்கிட்டு வர சொன்னேன். டீ கொஞ்சம் நிறைவா குடிச்சாதான் வீட்டுல குடிச்சது போல இருக்கும். அதுக்குதான். சரியா சொன்னீங்கம்மா. கடையில எல்லாம் 10 ரூபா வாங்கிட்டு டீயா குடுக்கறானுங்க. வாய்க்கும் பத்தாம வயிற்றுக்கும் பத்தாம அநியாயம் பண்றானுங்கம்மா. இதுல வச்சிடலாம். அதெல்லாம் இதுல வச்சுடு அக்கா. சக்கரை வச்சிட்டீங்களா? ஆ, வச்சிட்டேன் வச்சிட்டேன். ஏலக்காய் அதுல வைக்கிறேன். லக்ஷ்மி இந்தா. லக்ஷ்மிம்மா, வேலை பாக்குற இடத்துல டீய நேரத்துக்கு குடுக்கறது ரொம்ப முக்கியம்மா. கொஞ்சம் லேட் ஆனாலும் வேலை மேல இருக்கிற வெறுப்ப நம்ம மேல காட்டுவானுங்க. அதனால கூடிய மட்டும் சீக்கிரம் கொடுத்துருங்கம்மா. லக்ஷ்மி, இனி உன் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராது. வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். கலக்குற. தேங்க்ஸ் அர்ச்சனா. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான்க்கா நடக்கும். தைரியமா போயிட்டு வாங்கக்கா. தேங்க்ஸ் கீதா. அப்ப நான் போயிட்டு வரேன். அம்மா இருங்கம்மா, நான் எடுத்துக்கிறேம்மா. நான் எடுத்துக்கிறேன். சரி. ஆ, நீங்க முன்னாடி போங்கம்மா. என்ன மேடி, எதுக்கு இப்படி மூச்சு வாங்குது? அபார்ட்மெண்ட்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அப்படி என்ன நடந்திருக்கு? நம்ம அபார்ட்மெண்ட்ல இருந்து புதுசா ஒரு பிசினஸ் உமன் வர போறாங்க. யாரு? என்ன பிசினஸ்? வேற யாரு, நம்ம லட்சுமி மேடம் தான். ஆமா சார், டீ சேல்ஸ் பண்ண போறாங்களா? என்ன மேடி சொல்ற?
லக்ஷ்மி மேடம் டீ சேல்ஸ் பண்ண போறங்களா? எங்க? சொல்றேன். அதுல தான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. சந்தோஷ் வேலை பார்க்குற ஆபீஸ்ல லக்ஷ்மி மேடம் புதிய வெண்டரா ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. சந்தோஷ் எப்படி இருக்கு, ஒத்துக்கிட்டா? சந்தோஷ் ஒத்துக்கிட்டாரா இல்லையான்ல எனக்கு தெரியாது. ஆனா லக்ஷ்மி மேடம் அந்த ஆபீஸ்ல கேண்டீன் ஓபன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் கன்ஃபார்ம். அந்த ஆர்டர் கடச்சதும் டீ போடுறதுக்கு பெரிய டிஸ்கஷனே போயிட்டு இருக்கு. இஞ்சி டீ, ஏலக்காய் டீனு ஏகப்பட்ட வெரைட்டி இறக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. குட். அவங்க தன் சொந்த கால்ல நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கிற லேடிஸ் பிசினஸ்க்கு வந்தாக்க ரொம்ப ஷார்ட் பீரியட்ல பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க. ஆமா மேடி, அவங்க தன்னை யாருன்னு அவங்களுக்கு புரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துற தருணம் இது. நான் உடனே லக்ஷ்மியை பார்க்கணும். சார், நான் பார்க்கும்போது அவங்க பார்க்கிங் ஏரியால இருந்தாங்க. சரி. இப்பதான் மேடி சொன்னா நீங்க கேண்டீன் போட போறதா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். கேட்டரிங் பிசினஸ்ல எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் எந்த நேரத்திலையும் நான் செய்ய தயாரா இருக்கேன். ஏதோ புதுசா தானே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்ச மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. நீங்க டீக்கு மிஷின் வைக்காம அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சீங்கல்ல, அது ரொம்ப நல்ல விஷயம். நாம டீ போடுற டேஸ்ட் மிஷின்ல வராது. அப்புறம் என்கிட்ட நிறைய சைஸ்ல டீ ஃபில்டர்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. வேண்டாம். அப்புறம் பேப்பர் கப்புக்கு பதிலா பாக்கு மட்டையில கப் இருக்கு, அதை நான் உங்களுக்கு தரேன். கஸ்டமர்ஸ் கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆவாங்க. நான் என்ன ஹரிஸ் கிச்சனோட பிரான்ச்சா? எல்லாத்தையும் நீங்க கொடுக்குறேன்னு சொல்றீங்க? ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. நான் உங்ககிட்ட இருந்து எந்த உதவியையும் எதிர்பார்க்கல. அத நீங்க எதிரில் நிக்கிறவன பார்த்து சொல்லலாமே. சரி, வாங்க மாட்டீங்களா? ஓகே. நான் ஒன்னு சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. உங்களை பார்த்தா என் அம்மாவை பார்க்கிற மாதிரி இருக்கு. டீ சாப்பிறீங்களா? போடுங்க. டீல சுகர் எப்படி, கம்மியா இல்ல நார்மலா? பரவாயில்லையே, சுகர்லாம் கேட்டு போடுறீங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாவே போடுங்க. ஓ, இப்பவே குடுக்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தர் இருந்தானே, அவன் டீல சக்கரை கலந்து வச்சு கொடுப்பான். டீயா பாயசம் பண்ணி தெரியாது. இந்தாங்க சார் டீ. டீ அருமையா இருக்கு. சார், உங்களுக்கு எப்படி, டீல சக்கரை கம்மியா இல்ல நார்மலா? நார்மலாவே போடுங்க. சரிங்க. அருமையா இருக்குமா, அதுவும் குடிக்கிற பதத்துல சூடா இருக்கு, பிரமாதமா இருக்கு. நன்றி. என்ன
என்ன இనికి நம்ம கேண்டீன் இவ்ளோ கல கட்டி இருக்கு? ஆமா, இనికి தான் ஃபர்ஸ்ட் டே வெண்டர் புதுசா வந்திருக்காங்க. அதான் இவ்ளோ கூட்டம். டீ மட்டும் நல்லா இல்லனா நாளையில இருந்து ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. வா நம்ம டீ சாப்பிடலாம். ம் போலாம். அம்மா, எங்களுக்கு ரெண்டு டீ போடுங்கமா. இதோ உடனே போடுறேன். ஓ, கேண்டீன்ல உங்களால தான் இவ்ளோ கூட்டமா? உங்களுக்கு எப்படி? சக்கரை கம்மியா இல்ல நார்மலா? நார்மலா போடுங்கமா. சரி, உங்களுக்குமா? நார்மலாவே போடுங்க. ம் சரி. இந்தாங்கப்பா. ம் இந்தாங்கமா. அம்மா, இஞ்சி டீயா? ஆமாப்பா. இஞ்சி டீ சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிடும். எந்த கிருமியும் நம்மள எதுவும் செய்ய முடியாது. இங்க எல்லாத்தையுமே வியாபாரமா பாக்குற நேரத்துல வியாபாரத்தை கூட அக்கறையா செய்றீங்களே, சந்தோஷமா இருக்குமா உங்களை பாக்குறதுக்கு? லட்சுமி அம்மா, எனக்கு ஒரு டீ கொடுங்கம்மா. சார், நீங்க எதுக்கு சார் இங்க வந்தீங்க? சொல்லிருந்தா நானே டீ எடுத்துட்டு உங்க கேபினுக்கு வந்திருப்பேனே சார். இருக்கட்டும் லட்சுமி அம்மா, நானும் ஸ்டாஃபுங்களோட சேர்ந்து இங்க வந்து டீ குடிச்சாதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். நீங்க சக்கரையை மீடியமா போட்டு ஒரு டீய போடுங்க. அதோ தோ தோ இப்ப போடுறேன் சார், இப்ப போடுறேன். ஒரே நிமிஷம் சார். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். மா நீங்க எதுக்கு சார் இங்க வரீங்க? நான் ரூம்லயே கொடுத்துப்பேனே சார். இருக்கட்டும் மா. இன்னங்க சார், சாப்பிட்டு பாருங்க. Thank you. Wow, very nice. ரொம்ப பிரமாதமா இருக்கு லட்சுமி அம்மா. லட்சுமி அம்மா, எங்க அம்மா இருந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த டீய குடிச்சதும் எனக்கு அவங்க ஞாபகம் வந்துருச்சு. அவங்க கையால நான் குடிச்ச அதே டேஸ்ட் இந்த டீல இருக்கு. தேங்க்ஸ் மா. டே மச்சான், கேண்டீன்ல ஒரு அம்மா சூப்பரா டீ போறாங்கடா, வாடா டீ சாப்பிட்டு வந்துடலாம். என்னடா, காலையில இருந்து எல்லாரும் கேண்டீன் டீய பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க. ஸ்டாஃப்ஸ் மட்டும் இல்ல, எம்டியா அந்த டீயை சாப்பிட்டு அந்த அம்மா ரொம்ப புகழ்ந்துருக்காரு தெரியுமா? வா மச்சான், டீ காலி ஆகிறதுக்குள்ள நம்ம போய் குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். வா மச்சான். ஆமாண்டா, நானும் ஒரு டீ சாப்பிடணும்னு இப்பதான் நினைச்சேன். போலாமா? ஓகே டன், வாடா. டன், வா போலாம் போ. ஹாய். ஹாய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன். ஷர்ட் நல்லா இருக்கு.